திரு கே எஸ் ரவிக்குமார் அவர்கள். நிக்கில், நீ வந்த ஸ்பீக்கரே பயப்படுது. அனைவருக்கும் வணக்கம். மீடியா ஒரு மாதிரி ஷாக்காக இருக்குது, அப்படியே போயிட்டே இருக்கு. இனிமேல் இந்த ஸ்டே இந்த ஹால்லாம் பத்தாது, விரிஞ்சிக்கிட்டே இருக்கு. ரொம்ப நன்றி. மீடியா இவ்வளோ பெருசாக வந்திருக்குன்னு பார்க்கும்போதே வந்து படத்தினுடைய வெற்றி தெரியுது. இந்த காலத்தில் படம் எடுப்பது வந்து ரொம்ப கஷ்டம் அப்படின்லாம் சொல்ல, இப்போ படம் எடுக்கிறது ரொம்ப ஈஸி, அதை திரையிடுறது ரொம்ப கஷ்டம். வெளிவருது வெளிவந்தால் ஓடுறது அதை விட கஷ்டம். ஒரு நல்லா இருக்கிற படத்துக்கு கூட வந்து தியேட்டருக்கு வந்து ஜனங்கள் வர்றதில்லை. நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க, ஆனால் ஏய் பார்க்கலையா அந்த படம் நல்லா இருக்குன்னா, அது ஓடிடியில் வந்தால் பார்த்துக்கலாமா? அது இந்த என்னது யூடியூப்பில் இது வந்து பைரசி எல்லாம் தமிழ் ஆக்கர்ஸில் பார்த்துக்கலாம். அப்புறம் டெலிகிராமில் டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாமா? இப்படி தான் இருந்தால் இருக்காங்க ஜனங்கள். இல்லை பெரிய ஹீரோஸ் அப்படின்னா அவங்களுடைய ஹீரோஸ் அப்படிங்கிறதுக்காக அதை போய் பார்த்து என்ஜாய் பண்ணுறதுக்கு அதுக்காக போகிறது. அதை மீறி வந்து ஒரு படம் ஓடுது அப்படின்னா அதை வந்து பெரிய டாப் ஸ்டார், இன்றைக்கி வந்து பெரிய மார்க்கெட்டில் இருக்கிற ஹீரோஸாக இருந்தால் தான் அந்த அளவுக்கு கூட்டம் வரும், அதுக்கப்புறமா கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் ஆகும். அதை மீறி போகுதுன்னா ரொம்ப பர்சன்டேஜ் வந்து ரொம்ப கம்மி. அப்படி இந்த படம் மீறி ரிவ்யூஸ் மட்டும் இல்லை, பத்திரிகையாளர்களுக்கு ரொம்ப நன்றி. யாருமே தப்பாகவே சொல்லலை இந்த படத்தை பற்றி, எல்லா ரிவ்யூஸும் பார்த்தேன், ஆல்மோஸ்ட் எல்லாம் நல்லா சொல்லியிருந்தாங்க. அதை மீறி இந்த படம் நல்லா வெற்றி சொல்லப்படுது. இப்போ சிம்ரன் அவங்க ஹஸ்பண்டை நேற்று நைட்டு தான் பிவிஆரில் படம் பார்த்தாங்கன்னு சொன்னாங்க. டிக்கெட்டு முதல்ல வந்து ஒரு 60% தான் இருந்துச்சு. சரி பார்த்துட்டு நிதானமாக போகலான்னு நான் 10 மணிக்கு தான் ஷோன்னு சொல்லிட்டு 9:50 போகிற ஃபுல்லாகிடுச்சு. 2 சீட்டு தான் வேக்கன்சி இருந்தது. அது என்னன்னு பார்த்தா அது வந்து அந்த மாற்றுத்திறனாளிகள் சீட்டாக, அதுதான் வேக்கேட்டாக இருந்தது. ஸோ ஒரு தேர்ஸ்டே நைட் ஷோ வந்து 8:30 ஷோவை பிவிஆர். ஸோ அதெல்லாம் வந்து தட் இஸ் மிகப்பெரிய வெற்றி படம் தான் அது. அதனால் சக்ஸஸ் மீட்டு கொண்டாடுறது நியாயமான வெற்றி என்ன நிறைய பேர், தட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். ஏன்னா நான் கூட இட்லிஸ்ட்டுக்கு வந்து சக்ஸஸ் மீட் கொண்டாடலான்னு நினச்சேன், ஆனால் அது பொய்யன்னு தெரிஞ்சிடும். அதனால் இது வந்து அது மாதிரிலாம் தெரியாது, உண்மையான வெற்றின்றது எல்லாருக்கும் தெரியும். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படி ஒரு வெற்றி சந்திப்பில் என்னையும் அழைத்ததற்கு. நன்றி சார், தியாகராஜன் சார். நான் என்னோடய ஆஃபீஸில் வந்து கான்சன்ட்ரேஷன் இஸ் த ஒன்லி சீக்ரெட் ஆஃப் சக்ஸஸ்ன்னு ஒரு போர்டு எழுதி வச்சுருப்பேன். அது எதுவாக இருந்தாலும் ஸோ அதுதான் இங்கே வெற்றி பெற்றிருக்கு. தியாகராஜன் சார் வந்து இப்போ பார்க்குற தியாகராஜன் சார் இல்லை, செட்டில் இருக்கும்போது அவர் சிரிப்பே வேறு மாதிரி இருக்கும், சிரிப்பார் என்னை பார்த்த உடனே. ஆனால் உள்ளுக்குள்ளே மைண்டில் வந்து அடுத்த ஷாட் என்ன, இந்த ஆர்டிஸ்ட் வந்துட்டாங்களா, அந்த ஆர்டிஸ்ட் எப்போ அனுப்பணும், இவங்க அது இல்லாமல் இது இவங்களுக்கு செட்டில் பண்ணியாச்சா, அவங்களுக்கு எவ்வளோ கொடுக்கணும், அடுத்தது இந்த செட்டு ரெடி ஆயிடுச்சா, காஸ்டியூம்ஸ் ரெடி ஆயிடுச்சா, இதெல்லாம் மைண்டில் ஓடிட்டுருக்கோம் ஒரு டைரக்டருக்கு. இதை மீறி ஒரு சிரிப்பு சிரிக்கும்போது எப்படி உண்மையாக சிரிக்க முடியாது இல்லையா, அப்படி தான் இருப்பார். ஸோ கான்சன்ட்ரேஷன் வந்து ஃபுல்லாக அந்த டைரெக்ஷனில் இருக்கும். ஸோ ஒவ்வொரு ஷார்ட்லேயுமே வந்து அது வந்து நல்லா இருந்தால் வந்து உடனே அப்ரிஷியேட் பண்ணுவார். சூப்பர் சார், சூப்பர் சார், சார் வேணா ஒன்பது எடுத்துக்கலாம், இல்லை இல்லை ரொம்ப நல்லா இருந்தது அப்படின்வார். அப்புறம் குறை இருந்ததுன்னா இல்லை ஒன்பது சார் அப்படின்வார். அதெல்லாம் யார் அப்படின்லாம் பார்க்க மாட்டார். மற்றபடி என்ன மாதிரி எல்லாம் அவர் சத்தமெல்லாம் போட மாட்டார் செட்டில், ரொம்ப சாஃப்ட்டு தான் வந்து சைலண்டாக. ஆனால் அவர் வரும்போது டக்குன்னு நாங்கள் எல்லோரும் பேசியிருந்தால் கூட சைலண்ட் ஆகிடுவோம், முக்கியமாக பிரசாந்த் சைலண்ட் ஆகிடுவார். அதனால் வந்து அங்கே வந்து அவர் டைரக்டராக தான் பார்ப்பார். ஸோ அப்படி அந்த கான்சன்ட்ரேஷன் பிரசாந்த் கூட அந்த நடிப்பிலெல்லாம் வந்து
ஆக்சுவலாக நான் என் ஒய்ஃபு வந்து இந்த படம் பார்த்தோம். என் ஒய்ஃப் சொல்கிறாங்க, பிரசாந்த் என்ன ஒரு மெச்சூரிட்டி லெவல் வந்துச்சுங்க அப்படின்றாங்க. தட் இட்ஸ், அதாவது அப்போ யூத்தில் வந்து எல்லாருக்குமே எல்லாமே தெரியுன்றது அர்த்தம் இல்லையே. ஸோ அந்த கண்ணு தெரியாத நடிக்கிறது வந்து முதல்லையே உண்மையாக இருக்கணும், ஆனால் அதுக்கப்புறம் அது போய் அது தெரிஞ்சதுக்கப்புறமா ஒரு பெர்ஃபார்மன்ஸ் இருக்குது. கண்ணு தெரியாத மாதிரி நடிக்கணும், பட் ஆடியன்ஸுக்கு தெரியும் கண்ணு தெரியாது தெரியும் அப்படின்ட்டு. அது அப்புறம் உண்மையாகவே கண்ணு போனதுக்கப்புறம் எப்படி நடிக்கணும், எவ்வளோ விஷயங்கள் அந்த இப்படி இதெல்லாமே வந்து கொஞ்சம் ஒரு லெவல் மேலே போச்சுனாவே ஓவர் ஆக்டிங் ஆகிடும், ரொம்ப டவுனாகவும் போகக்கூடாது. அந்த மீட்டர் வந்து அழகாக மெயின்டைன் பண்ணியிருந்தார். பிரசாந்துக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். மேலும் பல படங்களை பண்ணணும், மிகப்பெரிய வளம் வரணும் அப்படின்றது நான் வேண்டிக்கிறேன். சிம்ரன், சிம்ரன் வந்து கொண்டாட்டம் தான் எனக்கு ஞாபகம் வந்தது. முதல் முதல்ல அவங்க கொண்டாட்டம் பண்ணுறதுக்கு, ஆக்சுவலாக வந்து அதுக்கு முன்னாடியே ஒரு படம் வந்து இப்போ தர்மசக்கரம்னு நினைக்கிறேன், அதுக்காக வந்து நான் அவங்கள பார்த்தேன் பாம்பேயில். அதுக்கப்புறம் அதை விசாரித்து அப்புறம் கொண்டாட்டம்ல அர்ஜுன் படம், ஆக்சுவலாக ராமோஜி ஃபிலிம் சிட்டியில் எடுத்த முதல் தமிழ் படம் கொண்டாட்டம் தான். அப்போ அந்த படம் ஷூட்டிங் போதெல்லாம் தமிழ் சுத்தமாக வர வராது. ஸோ ப்ராம்ப்டிங் தான் யாராவது, ஸோ ப்ராம்ப்டிங்கும் போது சார் நீங்கள் ப்ராம்ப்டிங் பண்ணுங்கள் சார், நீங்கள் ப்ராம்ப்ட் ப்ராம்ப்ட் பண்ணுங்கள் அப்படின்வாங்க. சரி, நான் இதுக்காக நான் டைலாகை மைகாட் பண்ணிக்கிட்டு நான் சொல்லுவேன். எனக்கு வந்து ஒரு நான் ஏதாவது பேசும்போது கையெல்லாம் அப்படியெல்லாம் அந்த ஆக்ஷன்லாம் வந்து நேச்சுரலாக வரும் இல்லையா. அந்த மாதிரி உனக்கு இந்த வீடு பெருசுன்னா, உனக்கு இந்த இது பெருசுன்னா, அது தாத்தா அது பெருசுன்னா, அதுக்காக நான் அப்படின்னு நான் டைலாக் மறந்துட்டேன்னா என்ன, நான் இங்கே இருக்கேன்னா அவங்க அங்கே இருப்பாங்க, நான் ட்ராலி கூட போவேன், ஆனால் நான் இப்படி கை இப்படி நிறுத்தின அதே மாதிரி பேசுவாங்க. நான் கை நிறுத்திட்டு அவங்களும் அதே மாதிரி கை நிறுத்திட்டு சார் இரு, இல்லை இல்லை நான் டைலாக் மறந்துட்டேன் கட் கட் கட். அதுக்கப்புறம் அதே மாதிரி, ஸோ அந்த பாடி லாங்குவேஜ் முதல் கொண்டு, ஆனால் அவங்க இங்கே தான் பார்க்கணும், ஆனால் இங்கே என்ன நடக்குதுன்றது பார்ப்பாங்க. ஸோ ஐ வந்து அதையும் பார்க்கும், அந்த பாடி லாங்குவேஜ் அதே மாதிரி பார்த்து அதையும் ப்ராம்ப்டிங்கில் அதையும் யூஸ் பண்ணிப்பாங்க. அப்படிப்பட்டவங்க இன்றைக்கி வந்து பேசிட்டு வந்து கேட்குறாங்க, எப்படி பரவாயில்லையே சார் இப்போ என் தமிழ் அப்படின்னு. அது அந்த ஒரு ரெண்டு படத்துலேயே நட்புக்காகலேயே நல்லா பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் பஞ்சதந்திரம் கேட்கவே வேணாம், அது வந்து ரொம்ப நல்லா பண்ணாங்க. அப்புறம் ஒரு தெலுங்கு படம் வேறு பண்ணோம், பாவா நச்சாடு, இல்லை இல்லை பாவா நச்சாடு நாகார்ஜுனா. ஸோ தெலுங்கு தமிழெல்லாம் இப்போ பின்னுறாங்க. 29 வருஷம்தான் ஆச்சா நீங்கள் வந்து, இன்னும் மலர் நீங்கள் இன்னும் 30 வருஷம் வேண்டிகிட்டு இருக்கீங்க. அதாவது ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறமா நமக்கு வந்து நடிப்பு வந்து இவங்களுக்கு நல்லா வரும் அப்படின்னு தெரிஞ்சிட்டா அவங்க சினிமா விடாது. நீங்கள் சினிமா விட்டு போகணும்னு நினச்சா கூட சினிமா விடாது. நாகேஷ்வரெல்லாம் கடைசி வரைக்கும் நடிச்சிட்டு தான் இருந்தார். தசாவதாரம் தான் அவருடைய கடைசி படம். அப்போ நடக்கிறதுக்கே பயப்படுவார், ஏன்னா அப்போ அவருக்கு கண் பார்வை கொஞ்சம் குறைஞ்சிருச்சு, அதனால தான் கொஞ்சம் ஸ்லோவாக ஆகிட்டாரே தவிர மற்றபடி டைலாக் டெலிவரியை அது இதெல்லாம் வந்து. அப்பவும் தசாவதாரத்தில் ஒரு பெரிய இது என்னென்ன, எல்லாம் நானும் கமல் சார் எல்லாம் லைனாக உட்காந்து சாப்பிட்டுருக்கோம் டேபிளில். அவர் வெஜிடேரியன், எல்லாம் கை கவிட்டு இப்படி போனார். கமல் சார் வந்து சிக்கனை வந்து ரெண்டு ஃபோர்க்கில் அப்படி பண்ணிகிட்டு இருந்தார். போயிட்டு இன்னும் சாகலை சிக்கன் சார் இன்னுமா சாகலை அப்படின்ட்டு போய் போகிறார். ஸோ அந்த வயசுலேயும் அப்போது வந்து அந்த ஜோக்கு அதெல்லாம் மறக்க முடியாது. ஸோ சினிமா நம்மளை விடாது, நீங்கள் கவலையப்படாதீங்க, நம்ம இருக்கிற வரைக்கும் சினிமா நம்மளை விடாது. நானும் அந்த கேட்டகரி தான் நினைக்கிறேன், பார்ப்போம். நான் விட மாட்டேன் அந்த சினிமாவை. வனிதா, நீ பாராட்டின பாராட்டுக்கு உங்கள் அம்மாவாக இருந்தால் இந்நேரம் உங்கள் கழுத்தில் இருந்த செயினை எடுத்து பிரசாந்துக்கு போட்டுட்டு போயிருப்பாங்க. அப்படிப்பட்டவங்க அவங்க. மஞ்சுக்கா, மஞ்சுக்கா வந்து எப்பவுமே ஏதாவது ரொம்ப சந்தோஷம் வந்துருச்சுன்னா அவங்க போட்டிருக்க செயின் வளையல் இது மாதிரி ஏதாவது என்ன இருக்கோ கோல்டு தான் எல்லாமே, ஆனால் எல்லாத்தையும் அப்படியே கொடுத்துட்டு போயிடுவாங்க. அது மாதிரி செயின் வாங்கின ஆர்டிஸ்ட்லாம் நிறைய பேர் இருக்காங்க, நிறைய ஹீரோஸ் அவங்களுக்கு தெரியும். ஸோ வனிதா வந்து கொஞ்சம் வந்தாலும் பின்னிட்டாங்க. உனக்கு 16 முட்டை கேட்குதாடா அவனுக்கு. அந்த இடம்லாம் செம கிளாப்ஸ் தேட்டர், எங்கே நம்ம பார்த்த ப்ரிவியூ தேட்டர்லேயே கிளாப்ஸ் ஆங்க. ஸோ ஹீரோயின் அவங்க
அவங்களோட நான் படம் பண்ணணும். ஏன்னா நிஜமாக அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் நான் நிறைய படம் பார்த்துருக்கேன். ரொம்ப ஒரு மாதிரி ரியாலிட்டியோட இருக்கும், நல்ல வளரக்கூடிய ஒரு ஹீரோயின் அந்த லிஸ்ட்டில் வாங்க. எல்லோரும் பெசன் ரவியிலேருந்து எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். தியாகராஜன் சாருக்கு எவ்வளோ நன்றி சொன்னாலும் பத்தாது. ஆக்சுவலாக அவர் வந்து பிகினிங்கில் வந்து அவர் இந்த வில்லனாலாம் நடிச்சிருக்கார் நிறைய படம், அதெல்லாம் பார்த்துட்டு அவர் கூப்பிட்டோன்னா சரி இவர் நம்மளை மாதிரி கத்துவாரா எப்படி இருப்பார் அப்படின்லாம் அப்படின்லாம் நடிச்சிட்டு தான் நான் போனேன். ஆனால் அப்படியே ஸ்ட்ரெயிட் ஆப்போசிட், ரொம்ப கூல் அண்ட் ரொம்ப பொலைட்டு அவர். ஆனால் அந்த வாக்குலேருந்து அந்த இதுலேருந்து அந்த ஒரு சொஃபஸ்டிகேஷன் அது தெரியும், அந்த ஃபாரின் ரிட்டர்ன் மாதிரியே இருக்கும் அவருடைய பேர், அவருடைய பாடி லாங்குவேஜ் எல்லாமே. ஸோ ஒரு இனிமையான ஒரு படத்தை ஆரம்பித்து, கொஞ்சம் டிலே ஆனாலும் லேட்டாக இருந்தாலும் கரெக்டான வர இடத்துல வர வேண்டிய நேரத்தில் வந்து அது வெற்றி பெற்றதுக்கு நான் இல்லாமல் இறைவனுக்கு நன்றி சொல்லி, என்னையும் அழைத்ததற்கு மிக்க நன்றி சொல்லி, வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.